அலைக்கும் மீன் ஹாய் எவ்ரிவன். நான் உங்கள் ருஷி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் என்னோட ஹபியுமே வந்து ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அதனால் வந்து வீடியோஸ் எதுவுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுற மைண்டில் மட்டுமே தான் நான் இருந்தேன். நாங்கள் ட்ரிப் போகிறதுக்கு பிளான் பண்ண இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ட்ரிப்பில் வந்து நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே நடந்துருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். நாங்கள் ட்ரிப் போகிறதுக்கு ரெடி ஆகின நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டே. ஸோ சண்டே மார்னிங் வந்து வேர் பண்ணுறதுக்காக வேண்டி ஹபிக்கு வந்து ஒரு டார்க் ப்ளூ கலர் ஜீன்ஸ் அண்ட் பிளாக் கலரில் டிஷர்ட், அண்ட் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட் ப்ளூ கலர் ஜீன்ஸும் பிளாக் கலர் டாப்புமே எடுத்து வச்சிருந்தேன். நான் இப்போ காட்டு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை எனக்கு ஈடுக்காக எடுத்திருந்த ட்ரெஸ் தான் இது. அண்ட் ட்ரெஸ் எல்லாமே பேக்கிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான மற்ற எல்லா திங்ஸுமே நான் எடுத்து வச்சிருந்தேன். எப்பவுமே ட்ரிப் போகும்போது எங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து எடுத்துகிட்டு போகிறது எங்களுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இது மாதிரியான ஷாம்பூ அண்ட் பாடி லோஷன் இதுகள் எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே பெரிய பாட்டில் எடுத்துகிட்டு போனால் எங்களுக்கு கேரி பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டிலில் வந்து நாங்கள் எடுத்துகிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு கேரி பண்ணுறது கூட ஈஸியாகவே இருக்கும். காமனாகவே நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக இது மாதிரி செய்து பாருங்கள், ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு இந்த வாட்டி ஸ்கூட்டி பைக்கில் ட்ரிப் போகிறதுனால எங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா பெட்ரோல் எல்லாமே இது மாதிரி ஸ்டாக் பண்ணினதுக்கப்புறமா நாங்கள் ரெடியாகி போக போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8:05 ஆகுது. ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணினது படி பார்த்தா நாங்கள் வந்து மார்னிங் 6:00 இங்கேருந்து கிளம்புற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் முதல் நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேமிலியில் ஒரு வெட்டிங் இருந்ததுனால எங்களோட வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கே ரொம்பவுமே லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து 8:00 பிறகு போகலான்னு சொல்லி பிளானை சேஞ்ச் பண்ணியிருந்தோம். நான் வந்துட்டு டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு போகிறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹபி வந்துட்டு அவங்க மட்டும் ட்ரிப் போகிற மாதிரி எனக்கு பாயெல்லாம் காட்டிட்டு போயிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவுமே ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே ரெடியாகி போய் கொண்டிருக்கிறேன். ட்ரிப் போகிற ஹரிபாரியில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் எதுவுமே செய்யலை. ஸோ போகிற வழியில் கடையில் தான் சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிழங்கு ரொட்டி எடுத்து சாப்பிட்ருந்தோம். அண்ட் சாப்பிட்டு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அகைன் எங்களை ட்ராவலை கண்டினியூ பண்ணி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற ரூட் பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்கலடி ஜங்ஷனால் மஹியங்கனை போட்டு அதுக்கப்புறமா பதுளை போகிறது தான் பிளான். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிற கலைப்பில் வந்துட்டு இடையில கொஞ்சம் ஸ்டப் பண்ணி ஏதாவது சரி ட்ரிங்க் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி யோசிச்சிருந்தோம். பட் வார வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு ஷாப்புமே இல்லை. ஃபைனலாக இந்த ஷாப் தான் கண்ணில் பட்டுச்சுது. ஸோ பைக்கை உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு ஏதாவது சரி சாப்பிட்டு போகலான்னு சொல்லி ஷாப்புக்கு போயிருந்தோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெலபோஜன் மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் அந்த ஷாப் வந்து இருந்துச்சுது. ஷாப்புக்குள்ளே போனதுமே எனக்கு வந்து இளநீ தான் கண்ணில் பட்டுச்சு. ஸோ நான் வந்துட்டு கூல் தெம்பிலி குடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எதிர்பார்த்தது ஒன்றும் நடந்தது இன்னொன்று மாதிரி வெறும் தெம்பிலியை கட் பண்ணி கிளாஸில் ஊற்றி தந்திருந்தாங்க. கூலாக ஏதாவது சரி குடிக்கலாம்னு வந்தேன். எனக்கு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே பெரிய டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்துச்சுது. அண்ட் அதுக்கப்புறமா மரவள்ளி கிழங்கு என் தேங்காய் சம்பல் வந்து விற்றுருந்தாங்க. ஸோ அதையுமே வாங்கி சாப்பிட்டாச்சு. அண்ட் ஃபைனலாக நான் வந்து கூலாக ஏதாவது சரி குடிக்கணும்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவுமே அங்கே வந்து ஒரு ஃப்ரூட் ஜூஸ் ஷாப்னு இருந்துச்சுது. ஸோ ஹபி வந்துட்டு எனக்கு மட்டும் அவகாடோ ஜூஸ் வந்து வாங்கி தந்துருந்தாங்க. ஃபைனலி அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அவ்வளவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அண்ட் அதுக்கப்புறமா கூலாக ஏதாவது சரி குடிக்கணும்னு நினச்சதுக்காக வேண்டி அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு பேருமே கிளம்பி போயிட்டோம். இந்த ஷாப்பில் நிப்பாட்டினதுக்கான இன்னொரு ரீசன் கூட இருக்குது. இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறமா ரொம்ப தூரம் கழிச்சு தான் இந்த ஷாப் வேறு இருந்துச்சுது. இந்த ஷாப் தாண்டி போயிட்டோம்னு சொன்னால் இதுக்கப்புறமா வேறு ஏதாவது சிறு ஷாப் இருக்குதான்னு சொல்லி எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கூட சொல்லலாது. பிகாஸ் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறோம். அதனால ஏதாவது சரி இங்கேயே ஸ்டாப் பண்ணி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த ஷாப்புக்கு வந்து போயிருந்தோம். பட் அதோட சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான சரௌண்டிங். அது வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. பட் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் வந்து நான் ரொம்பவுமே கூலாக ஏதாவது சரி சாப்பிட்லான்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். மெயினாக கூல் தெம்பிலி குடிக்கலாம்னு சொல்லி யோசிச்சேன். அது கிடைக்கலன்னு தான் எனக்கு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அது தவிர்த்து பார்க்கும்போது அதோட லொக்கேஷன் என் அங்கேருந்த ஃபுட் எல்லாமே வந்து ரொம்பவுமே பர்ஃபெக்டாகவே இருந்துச்சுது. ஸ்பெஷலி அங்கேருந்த மரவள்ளி கிழங்கு என் தேங்காய் சம்பல் வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாகவே இருந்துச்சுது. ஸோ நீங்கள் எந்த வழியால் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே போய்ட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி சொல்லலையா?
ட்ராவல் பண்ணி போய்கொண்டே இருக்கும்போது இடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிபெட் கூட ஒரு பெட்ரோல் செட் இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் அடிச்சுட்டு போகலான்னு சொல்லி அபி வந்து போயிருந்தாங்க. பெட்ரோல் எல்லாம் அடித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அகைன் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு 3:30 மாதிரி நாங்கள் பதிலில் உள்ளுக்கு வந்து என்டர் ஆகிட்டோம். டைம் வந்து 3:30 ஆகிடுச்சு. பட் நானும் என்னோடய ஹபியும் வந்து இன்னும் லஞ்ச் சாப்பிடலை. எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்பவுமே பசியாக இருந்துச்சுது. ஸோ பதிலில் உள்ளுக்கு என்டர் ஆகினதுமே நல்ல ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றணும்னு சொல்லி யோசிச்சிருந்தோம். அந்த மாதிரி நாங்கள் தேடிட்டு இருக்கும்போது எங்களோட கண்ணில் பட்டது இந்த பியூட்டிஃபுல்லான வியூஸோட உள்ள இந்த ஹோட்டல். இந்த ஹோட்டலில் ஒரு ரிட்டையர்ட் ஆர்மி மேன் தான் ரன் பண்ணுறாங்க. இந்த ஹோட்டலோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்டர் ஃபாலிலிருந்து தண்ணி ஓடுற சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருந்துச்சுது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இது வந்து ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸாக எனக்கு தோணுச்சுது. ஸோ இங்கே வந்து நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து இந்த கம்பு கூட பார்த்திங்கன்னு சொன்னால் சிக்கன் அல்லது ஃபிஷ் வந்து தருவாங்க. நாங்கள் வந்துட்டு சிக்கன் எடுக்கல, ஃபிஷ் தான் அடுத்து சாப்பிட்ருந்தோம். லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு அகைன் வந்து எங்களோட ட்ராவலிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் துணி இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து எங்களோட கண்ணில் பட்டு இருந்துச்சு. ஸோ அது போயிட்டு ஒருத்தர் நம்ம பார்த்துட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். எங்களோட பிளானிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறது எதுவுமே இன்க்ளூட் பண்ணலை. பட் போகிற வழி இருந்ததால் ஜஸ்ட் போய் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி போயிருந்தோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு போயிட்டு டிக்கெட் கவுண்டர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தூரம் வரைக்குமே நடக்க வேண்டியிருந்துச்சு. வாட்டர் ஃபால்ஸுக்கு கிட்டே போயிட்டு ரிட்டர்ன் வரத்துக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 3 hours மாதிரி எடுக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் நான் என்ன யோசிச்சேன்னு சொன்னால் 3 hours எல்லாம் எடுக்காது, ரொம்ப குயிக்காக போய் வந்துடலான்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். பட் உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து வாட்டர் ஃபால்ஸுக்கு போகும்போது அவ்வளவா டைம் எதுவுமே எடுக்கலை. என் போகும்போது பெருசாக கஷ்டமாகவுமே எடுக்கலை. அண்ட் அகைன் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நடக்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சுது. அதனால் இடையில ஸ்டாப் பண்ணி வர மாதிரி தான் இருந்துச்சுது. ஸோ அதனால தான் கூட டைம் எடுத்துருந்துச்சுது. ஸோ இதனால தான் அவங்க 3 hours எடுக்கும்னு சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு அப்போ தான் விளங்கிச்சுது. இந்த விஷயத்தை நான் ஏன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கப்புறமா நீங்கள் யாராவது துன்ஹிந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகிறீங்களா இருந்தால் இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி நீங்கள் துன்ஹிந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிற பிளானை வந்து அரேஞ்ச் பண்ணி கொள்ளுங்கள். வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகி வரும்போது டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6:30 ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா எந்த பிளேஸுக்குமே போய் பார்க்குறது அவ்வளவா சூட்டபுளாக இருக்காதுன்றதுக்காக வேண்டி டைரெக்டாக ரூமுக்கே போகலான்னு சொல்லி தான் போய் கொண்டிருக்கிறேன். இந்த ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹபி வந்து booking.com ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லொக்கேஷனை தான் நாங்கள் இப்போ தேடி போய் தீக்கிறோம். ஃபைனலி ஒரு வழியாக அந்த லொக்கேஷனை வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா அந்த ஓனரோட பேசிவிட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு போகிறதுக்காக வேண்டி போயிட்டிருக்கிறோம். ரூம்ஸ் எல்லாமே வந்து மேல் மாடியில் தான் இருக்குது. எங்கள் டவுன் சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஓனரோட ஃபேமிலி வந்து இருக்கிறாங்க. மேல் பகுதியில் வந்துட்டு ஒரு 5 rooms மாதிரி இருக்குது. இந்த ட்ராவல் நெஸ்ட் ரூம் சர்வீஸோட ஓனர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே ஃப்ரெண்ட்லியாக பேசக்கூடிய ஒருத்தர். நாங்கள் போனதுமே அவர் வந்து 5 rooms ஓப்பன் பண்ணி காட்டிட்டு எங்களுக்கு வந்து எந்த ரூம் கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கொள்ள சொல்லியிருந்தார். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போனதுனால அன்னைய நாள் என் அடுத்த நாளைக்குரிய டின்னர் அரேஞ்ச்மெண்ட் கூட அவர் தான் செய்து தந்திருந்தார். என்ன மாதிரின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் அவரே போயிட்டு எங்களுக்கான ஃபுட்டை வந்து வாங்கி கொண்டு வந்து தந்துடுவார். ஸோ நீங்கள் யாராவது சரி பதிலில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ட்ராவல்னஸ் சர்வீஸில் போய் ஸ்டே பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்குமே இது வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் ரொம்பவுமே பெஸ்ட்டான சர்வீஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்கள் யாருக்காவது சரி உங்களோட கண்டாக்ட் நம்பர் அண்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ நாங்கள் ரூமுக்கு போனதுமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு 8:30 மாதிரி டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் ஹபியும் ரெடி ஆகிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லி போயிருந்தோம். மேலே போனதுக்கு அப்புறமா அங்கே வந்துட்டு ஒரு பெரலிக்காய் மரம் இருக்கவுமே அதை பார்த்துட்டு ரொம்பவுமே எக்ஸைட்மெண்ட் ஆகி அதில் உள்ள காயெல்லாம் பறிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைமாக பெரலிக்காய் மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக காய் பிச்சு இப்போ தான் சாப்பிட போகிறேன். இதுக்கு முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மார்க்கெட்டில் விற்கிறது தான் வாங்கி சாப்பிட்டு. இப்போ இந்த பெரலிக்காயை என்ன மாதிரி சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஏழும்னா கமெண்டில் சொல்லுங்கள்.
அண்ட் இதுகள் எல்லாத்தையுமே முடிச்ச பிறகு நானும் என்னோடய ஹபியும் வந்து எல்லையில் உள்ள ஒரு பிளேஸுக்கு தான் போக போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேணும். ஸோ போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எங்களோட ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். நான் வந்துட்டு இப்போ தான் பதிலைக்கு ஃபஸ்ட் டைமாக வரேன், பட் என்னோடய ஹபி வந்து ஆல்ரெடி வந்திருக்கிறாங்க. இருந்தாலுமே பைக் ட்ராவல் பண்ணினதே இல்லை. ஸோ நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு வந்து லொக்கேஷனை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எங்களோட ட்ராவலிங்கை வந்து கண்டினியூ பண்ணினோம். பதுலா டவுன் தாண்டி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஷாப் ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஹாபியும் போயிருந்தோம். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அங்கிள் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து ரொம்பவுமே ஃப்ரெண்ட்லியாக சிரிச்ச முகத்தோடு ரொம்பவும் நல்லாவே பேசியிருந்தார். பட் அவர் வந்து சிங்களத்தில் பேசினதால் எனக்கு வந்துட்டு அவர் பேசுனது விளங்கினாலுமே எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு சிங்களம் தெரியாது. பட் ஹாபி வந்து நல்லாவே பேசியிருந்தாங்க. அவரை பார்க்கும்போது எனக்கு வந்து ஏதோ மைண்டில் வந்து ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ ட்ரிப்பில் வந்துட்டு கண்டிப்பாக இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை ட்ரிப்புமே வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். இங்கே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய விதமான மெனூஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ரெண்டு விதமான மெனு செட் வந்து வச்சுருந்தாங்க. ஒன்று ஒயிட் ரைஸ் வித் கறி, அண்ட் அதுக்கப்புறமா இடியாப்பம் வித் கறி. என்னோடய ஹாபி வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைஸ் அண்ட் கறி எடுத்திருந்தாங்க. நான் வந்துட்டு இடியாப்பம் அண்ட் கறி வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இங்கே வந்துட்டு நிறைய மெனு செட் எல்லாத்தையுமே கூட அவங்களோட அந்த ஹோட்டலோட நீட், அதுக்கப்புறமா அந்த அங்கிள் பேசின விதம், இது எல்லாமே வந்து எனக்கு ஃபுல்ஃபில்லான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஃபீலை கொடுத்துச்சுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே அஃபோர்டபுள் தான். பர்சனலி எனக்கு வந்து இது ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் யாரோ சரி பதிலில் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த அங்கிளோட ஷாப்புக்கு போய் பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே ஃபன்னான ஒரு விஷயம் வந்து நடந்துருந்துச்சு. நான் வந்துட்டு கேமரா ஆன் பண்ணியிருக்கவுமே ஹபி வந்து வீவர்ஸுக்கு பாய் சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஷாப்பில் நின்று ஒருத்தர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ அவருக்கு பாய் சொல்கிறோன்னு நினச்சிட்டு அவர் வந்து சிரிச்சிட்டு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. அது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவுமே ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் அகைன் லொக்கேஷனை ஆன் பண்ணி நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 17 kilometers பார்த்தீங்கன்னு சொன்னால் நயனாக் பிரிட்ஜ் வந்து வந்துடும். ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃபைனலாக எங்களோட டெஸ்டினேஷன் பிளேஸை வந்து ரீச் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கே இன்னொரு பிளேஸுக்கு போகிறது தான் பிளான். நயனாக் பிரிட்ஜ் பார்த்ததுக்கப்புறமா இன்னும் நிறைய பிளேசஸ் வந்து பார்க்குறதுக்கு இருக்குது.
பட் அது எல்லாத்தையுமே ஒரு வீடியோவிலேயே ஷேர் பண்ண இயலாது. அப்படி ஷேர் பண்ணினால்தான் வீடியோட லென்த் வந்து ரொம்பவுமே கூடிடும். ஸோ அதனால் நான் அதை ஸ்பிளிட் பண்ணி பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு தரலான்னு சொல்லி இருக்கிறேன். ஸோ இன்ஷால்லாம் அடுத்த வீடியோவுமே வந்துட்டு நம்ம சேனலில் ட்ராவல் வ்ளாகாக தான் வரப்போகுது. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்றைக்கி வந்துட்டு இந்த எல்லை நைனாக் பிரிட்ஜ் பார்த்ததோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய பக்கெட் லிஸ்ட் ஒன்று வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடந்துருந்துச்சுது. அது வந்து மனசுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சுது. எங்களோட மனசு கஷ்டப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். இந்த வீடியோ இறுதி வரை பார்த்துட்டீங்கிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் முறை இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டீக்யா பை பை.